ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரீ டுட்டோரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்லேயே இருக்கட்டும், நார்மலாக ஹவு டு லேர்ன் சி ப்ரோக்ராமிங், ஹவு டு ரைட் சி ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எம்எஸ் டாஸ் மாதிரி ஒரு கம்பைலராக வச்சு சி ப்ரோக்ராமிங் டீச் பண்ணி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் நமக்கு வந்து இங்கே அந்த எம்எஸ் கிளாஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காக எப்படி, அதாவது நம்ம இந்த அசம்பிளி அடுத்து எப்படி கம்பைலர் ஒர்க் ஆகுது, அதாவது எப்படி ஒரு சி ப்ரோக்ராம் அசம்பிளி போட மாதிரி மிஷின் போட மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக நமக்கு வந்து எப்படி சி ப்ரோக்ராம் வந்து ஒரு லினக்ஸ் மிஷினில் எப்படி கம்பைல் பண்ணுறது, அந்த இடத்துல அந்த ஜிசிசி யூஸ் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணுவோம், அதோட ஒரு சில ஃப்ளாக்ஸ் எல்லாம் நம்ம தெரியணும். ஏன்னா அடுத்து நம்ம மிட்டிகேஷன், அதாவது நம்ம பைனரி எக்ஸ்பிளேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அடுத்து ஒவ்வொரு மெட்டிகேஷன் உண்டு. ஸோ அப்போ நான் ஒவ்வொரு ஃப்ளாகும் போடும்போது உங்களுக்கு அது புரியணும். அதனால தான் நான் எப்படி சிம்பிளாக ஒரு சி ப்ரோக்ராம் வந்து நம்ம லினக்ஸ் மிஷினில் கம்பைல் பண்ணுறது, அதே மாதிரி லினக்ஸ் மிஷினில் கம்பைல் பண்ணுற டுட்டோரியல் நிறைய இருக்கும். பட் உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்காக, ஆனால் நீங்கள் இந்த பைனரி எக்ஸ்பிளேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக்கான ஒரு சி ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ரைட் பண்ண தெரியாட்டாலும் அந்த கோடை ரீட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வல்னரபிள் ஸ்பாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த கோடை வந்து நீங்கள் எரர் இல்லாமல் ரைட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை, உங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சி ப்ரோக்ராம் தெரியணும் அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கான சியாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ நானோன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், கமாண்ட் லைன் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ சி ப்ரோக்ராம்ன்றனால டாட் சி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அது சி ப்ளஸ் ப்ளஸ் டாட் சிபிபி அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சது வேணால் பைத்தான் பிஓ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே, இதில் இந்த ஹேஷ் இன்க்ளூட் எஃப்டிஐயோட அட்டேச் எல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதோட லைப்ரரி தான் ஹெட்ரு ஃபைலு, அதில் வந்து இன்புட் அவுட்புட்டான ஹேண்ட்லிங்கை தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் எஃப்டிஐயோட அட்டேச் அப்படின்றது. ஏன்னா இப்போ நான் அதில் வந்து ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த எஃப்டிஐயோ கூட இருக்கும், அதனால தான் ஓகே. அடுத்து வாய்டுமே, ஸோ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் கோட் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லைனில் உங்களுக்கு இன்புட் இருக்குன்னு ஃபஸ்ட் லைன் வாங்க, செகண்ட் லைனில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணும். பட் சீல வந்து மெயின் ஃபங்க்ஷனில் மெயின் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கோடு போட்டிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராம் ஃபுல்லாக மெமரி லோட் ஆகிட்டு மெயினில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கோடு ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் மெயின் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இதில் வாய்டு டைப்பு, இன்டீஜரு, இந்த இன்டிஜர் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் சி ப்ரோக்ராமிங் இப்போ நான் பேசிக்காக கம்பேர் பண்ணுற அந்த மாதிரி ரிலேட்டடாக சொல்லித்தரனால உங்களுக்கு அதை நான் டீட்டெயிலாக போக முடியாது. பட் உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஓகே, அடுத்து வந்து பிரிண்ட் ஆஃப். ஸோ பிரிண்ட் ஆஃப்னா நீங்கள் இதே பிரிண்ட் எஃப், பிரிண்ட்டுக்கே அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கு. ஸோ பிரிண்ட்டுக்கே எல்லாம் இந்த கர்னல் மாடியூல் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் பிரிண்ட்டுக்கே பார்த்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப்னா நார்மலாக நம்ம எப்படி பைத்தான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் எஃப் அப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டபுள் கோட்ஸ்லாம் நமக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம வணக்கம் நண்பா, வணக்கம் நண்பா, பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நியூ லைன் கேரக்டர், ஒரு லைன் பிரேக் அப்படி கூட வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம், ஏன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்து ஒரு நியூ லைன் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாம் கரெக்டாக நினைக்கிறேன். இதை நான் கம்பைல் பண்ணதுனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏ டாட் அவுட். ஏன்னா நம்ம ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணலை, அதனால ஏ டாட் அவுட் அப்படின்ற ஃபார்மெட்டில் செய்வோம். ஸோ நம்ம ஹைஃபன் ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு என்ன நேமில் வேணுமோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. சாம்பிள் ரன் பண்ணோம் அப்படின்னா, வணக்கம் நண்பா. ஸோ
இங்கே வணக்க நண்பாக்கிறது நியூ லைன்னா தனியாக ஒரு லைன் வராது. ஸோ இந்த வணக்க நண்பா வந்து இந்த அஜய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என் நேம் அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறக்காக தான் இந்த பேச்சுலர்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் வணக்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் அடுத்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணி அது இல்லை அப்படின்னா எனக்கு இங்கே எல்லாமே பிரிண்டாக இருக்கும். ஸோ அதை அவ்வளோதான், வேறு ஒன்று பிரியடி பண்ணுறதுல. ஸோ எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உனக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா ஜிசிசி யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக சாம்பிள் பேட்ரி ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் உங்களுக்கு என்ன நேம் பண்ணுவோம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பைலர். ஸோ இதுதான், இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி லிங்க் பண்ணுறது, அது எப்படி லிப்சி கூட லிங்க் ஆகுது எல்டி அந்த மாதிரிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அந்த கம்பைலர் சாரி நீங்கள் கம்பைல் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு மிட்டிகேஷனாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம தனித்தனியாக தான் பார்க்க வேண்டியிருக்கும் எல்லாத்தையும். அதாவது உங்களுக்கு பார்த்தா புரியாது சார், அதனால ஜிசிசி வச்சு எப்படி பண்ணுறது அப்படின் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்த அவுட்புட் ஃபைலை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல் அப்படின்ற கமெண்ட் வந்து நம்ம ஒரு ஃபைல் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி டைப் ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட். ஸோ ஃபைல் ஃபைலும் கொடுப்போம்னா இப்போ நான் ஒரு பைனரி ஃபைலை இன்புட் கொடுத்ததுனால இது வந்து ஒரு எல்ஃப் பைனரி 64-bit பிஏஏ அதாவது பொசிஷன் இண்டிபெண்ட் எக்ஸிக்யூட்டபிள். இது ஒரு மெட்டிகேஷன் தான் இது நம்ம எடுத்து பேசுவோம். இது வந்து x86-64 அதாவது இந்த ஆர்கிடெக்சர். இது வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ அண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய பைனரி எக்ஸ்பிளேஷன் எல்லாமே வந்து x86 பேஸ் பண்ணது, அதாவது நம்மளோட லேப்டாப் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இதில். ஸோ லேப்டாப்லேயே இப்போ நிறைய ஆம் ப்ராசர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி லேப்டாப் இல்லாமல் ஒரு இன்டெல் ஏஎம்டி ப்ராசர் இருக்கக்கூடிய லேப்டாப்பில் நம்ம பார்க்கக்கூடியது அதில் இந்த x86-64 ஆர்கிடெக்சர் இருக்கிறது. ஸோ டைனாமிக்லேயே லிங்க் எடுப்போம். இதனால் இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷன்லாம் அது லிப்சியில் இருந்தால் கால் பண்ணோம். ஓகே, அந்த லிப்சி இன்ஃபர்மேஷன் அடுத்தது அடுத்த பில்ட் ஐடி நாட் ட்ரிப்புடு இது எல்லாமே அடுத்து நம்ம வர வர ஒன்று ஒன்றா பேசலாம். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், உங்களுக்கு பாதி இருக்குது புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் ஒன்று ஒன்றா வரமும் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் எப்படி ஒரு சி ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இதே கம்பைலேஷன் ஸ்டெப்பெல்லாம் வச்சு நம்ம இந்த கம்பைலேஷன் ஸ்டெப் அதாவது இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஒரு சி கோடு கொடுத்துருக்கோம், அது அவுட்புட்டாக ஒரு பைனரி ஃபைல் வந்துருச்சு. பட் இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சி ப்ரோக்ராம் வச்சு இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சி வந்து உங்களுக்கு சி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல, ஏன்டா படிக்கணும், ஏன்னா ஒரு ஓல்டு லாங்குவேஜ் அப்படின்னு இருந்தாலும் இன்னமும் மாடர்ன் அப்ளிகேஷன் அதாவது மாடர்ன் அப்ளிகேஷன்னா ஆமாம் மாடர்ன் அப்ளிகேஷன் எல்லாமே இப்போ வரைக்கும் சீல பில்ட் பண்ண நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லினக்ஸ் சிஸ்டோட கர்னல் சீல பில்ட் பண்ணதா, விண்டோஸில் இருக்கக்கூடிய முக்காசி எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சி இல்லைன்னா C++ பேஸ் பண்ண அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சியோட வல்லரபிலிட்டி தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அந்த பைனரி எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம சி வச்சு தான் சமாளிக்கணும். கோல் கிக்கர் இந்த சைட் போனீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் இது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு நிறைய இது இருக்குது. இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி காலையில் அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அன்றைக்கி காலையில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம், அப்போ தான் சைட்டு தென்பட்டது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் இந்த ஃப்ரீ புக்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிடுது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் ஃப்ரீ ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணாத காரத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க.